சகோதர இந்தியர்களே, நம்ம விளையா பிரசக்கத்துவனுடைய மந்திரி அனுவா முசா அவர் அறிவிச்சிருக்காரு பார்த்தீங்களா, பண்டாராயா இடங்கள் எல்லாத்துலேயும் வந்து கடைகளை போடலாம் 6 மாதத்துக்கு கொடுத்துருக்காங்க. இது அருமையான ஒரு முடிவு. இந்த முடிவு ஒரு 6 மாதத்துக்கு முன்னே எடுத்திருந்தால் நிறையா பேர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு ஒளி வளர்ந்துருக்கும். இப்போ அவர் செஞ்ச காரியத்தை தொட்டே இப்போ நாட்டில் உள்ள எல்லா மஜ்லிஸ் பண்டாரானும் இதை கடைப்பிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறையா பேர்த்துக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் அந்த மஜ்லிஸ் பண்டாரம் பண்ணுற அட்டூழியங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. சட்டத்தை உறுதிப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு வியாபாரம் செய்கிறவங்க, வேலை இழந்து எம்சிஓ பீரியடில் வேலை இழந்தவங்க, வருமானம் இல்லாதவங்க, ஒரு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு எதனா ஒரு வழி பிறக்குமான்னு சொல்லிட்டு சிறு சிறு வியாபாரங்களை கடை வாங்கி போய் திறக்கிறத அவங்க சாமான சட்டத்தின் பேரை பறிமுதல் பண்ணுறது பெரிய ஒரு அட்டகாசமாகவும் மனிதாபிமம் இல்லாமல் இருக்குது. இவங்க வந்து இப்போ பண்டாரையா செஞ்ச ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணம். கவுன்சிலர்களே, வரும் பதவியில் மட்டும் உட்காந்து நாக்காளியை சூடாக்க வேண்டாம். அங்கே இந்தியர்கள் பாதிக்கப்பட்டால் தயவு செஞ்சு போய் பார்த்து உதவி செய்யணும். இதுவரைக்கும் எந்த கவுன்சிலரும் உதவி செஞ்சதை நாங்கள் பார்க்கல. அது முக்கியமாக பார்த்திங்கன்னா கிள்ளான வந்து இந்தியர் ஸ்தலம், அங்கே இந்தியர்களுக்கு மாற்று வியாபாரம் எதுவும் கிடையாது. இந்த தீபாவளி காலகட்டத்தில் இந்தியர்கள் நோக்கி செய்யக்கூடிய சிறு சிறு வியாபாரங்கள், அதுவும் இந்த தீபாவளிக்கு கொஞ்சம் கை கலவு காசு கிடைச்சின்னா ஒரு நல்ல சாப்பாடு கொடுக்கலாம்னு பிள்ளைக்கிட்ட வியாபாரம் பண்ண உட்காந்தவங்க அந்த மஜித் பண்டாரம் வந்து இறங்கும் போது அவங்க தத்தளிச்சு ஓடுறது பார்த்தா கள்ளத்தனமாக அந்த மெக்சிகோலேருந்து மலேசியா அமெரிக்காவுக்குள்ளே நுழைவாங்களே மெக்சிகன், அது மாதிரி தடுமாறி ஓடுறாங்க கண்ணு முன்னால் அவங்க கடைகள் இழுத்து மூடுறது. இது பார்க்கும்போது அவ்வளோ மன சங்கடமாக இருக்குது. உடனடியாக கவுன்சிலர்களே, நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மேயர் உங்கள் தத்தோ பண்டார உடனே பார்த்து இதே தீர்மானத்தை அவங்களும் கடைபிடித்து ஒரு அடுத்த 6 மாதத்துக்கு நம்மங்களை இந்தியருக்கு மட்டும் இல்லை மற்ற இனங்களும் கஷ்டப்படுறாங்க. எல்லாத்துக்கும் பொதுவாகவே இந்த மாதிரி வியாபாரங்களை வந்து இடைஞ்சல் பண்ணாத வியாபாரங்களை அனுமதிக்கிறதுக்கு ஒரு முயற்சி செய்யுங்க. நீங்கள் செய்கிற கோடி புண்ணியத்தில் ஒன்றா இருக்கும். விடுபட்டு போன அந்த சமூகத்துக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு வேலை வழி வகுக்குன்றது எதிர்பார்க்குறோம். தயவு செஞ்சு கவுன்சிலர்களே, உங்கள் கடமையை சரியாக செய்யுங்கள்.